ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல் எசென்ஷியல் ஃபினான்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் இந்த வீடியோட எண்டில் நீங்கள் உங்கள் ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ரெடியாக இருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான ரொம்ப பேசிக்கான விஷயங்களை எந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம்ஸும் இல்லாமல் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு 1000 ரூபாவை அந்த காலத்தில் நம்மளோட பார்ட்டிலாம் பண்ண மாதிரி நம்ம வீட்டு உப்புஜாடியில் போட்டு வைக்கலாம், இல்லைனா நம்ம பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே வச்சிருக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ஒரு கான்செப்டை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு இன்றைக்கி நம்மளால் ஒரு பீட்டரிங் லன்ச் ஷர்ட் வாங்க முடியும்னு வச்சுப்போம். ஆனால் 2-3 வருஷம் கழித்து அதே பீட்டரிங் லன்ச் ஷர்ட்டை வாங்குறதுக்கு நமக்கு 1200 ரூபாய் செலவாகும். இந்த 200 ரூபாய் விலை ஏறி இருக்கு இல்லையா, அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ டைம் ஆக ஆக நம்ம பணத்தோட மதிப்பு, அதாவது நம்ம பணத்தோட பர்ச்சேசிங் பவர் இன்ஃப்ளேஷன்னால் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த 1000 ரூபாவை இன்றைக்கி நீங்கள் உப்பு ஜாடியிலையோ இல்லை பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையோ அப்படியே வச்சுருந்தீங்கன்னா 2-3 வருஷத்தில் அது 1200 ரூபாவாக வளர்ந்துருக்காது. அதனால தான் அந்த 1000 ரூபாவை இன்ஃப்ளேஷனை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளோட பணம் க்ரோ ஆகிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன். ஸோ அடுத்த கேள்வி, நம்ம 1000 ரூபா எப்படி 1200 ரூபாவாக க்ரோ ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேசிக் கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வாங்குறோன்னா ஓவர் த டைம் அந்த ப்ராடக்ட் நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். நம்ம வாங்கின ப்ராடக்ட் நமக்கு 2 விதமான இன்கமை ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வீடு வாங்குறோம்னு வச்சுப்போம். அந்த வீடு வாங்குறதுனால நமக்கு 2 விதமான இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஒன்று, நம்ம வாங்கின வீட்டை வாடகைக்கு விட்டால் நமக்கு அதிலிருந்து வாடகை வரும். இன்னொன்று, அந்த வீட்டோட மதிப்பு ஹோப்ஃபுல்லி ஓவர் த டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் நம்ம கம்மி விலைக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கி அதிக விலைக்கு விற்கிறதுனால தான் இன்கம் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் டிசைட் பண்ணியிருக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் கோல் என்னென்னு டிசைட் பண்ணணும். அதாவது எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த ஃபினான்ஷியல் கோல் என்னவா வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 6 மாதத்தில் ஒரு வெக்கேஷன் போகிறதுக்காக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்தில் ஒரு காரோ இல்லை 2-வீலரோ வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை 15 வருஷம் கழித்து உங்கள் சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருக்கலாம், இல்லை 30 வருஷம் கழித்து நீங்கள் ரிட்டையர் ஆகணுங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை இது எதுவுமே இல்லாமல் எனக்கு மாதம் மாதம் மிச்சமாகிற பணத்தை சும்மா என்னோடய வெல்த் க்ரியேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். நாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப காமனான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறதுலே ரொம்ப ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸ் வாங்குறது தான். அதனால தான் உங்களுக்கு அதில் நிறைய ரிட்டர்ன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப காமனான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸில் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ் தான் இருக்கிறதுலே லோ ரிஸ்க் ப்ராடக்ட். அதனால தான் அதில் நமக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மி ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபினான்ஷியல் கோல் என்னென்னு தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு, இப்போ 6 மாதத்தில் வெக்கேஷன் போகிற ஃபினான்ஷியல் கோலுக்கோ, இல்லை 1 வருஷத்தில் ஒரு 2-வீலர் வாங்குற ஃபினான்ஷியல் கோலுக்கோ வேண்டிய பணத்தை நம்ம ஹை ரிஸ்க் ப்ராடக்டான ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 1 வருஷத்தில் நம்ம போட்ட பணம் திரும்ப வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி 15 வருஷம் கழித்து நம்ம சில்ட்ரனோட ஹையர் எஜுகேஷனுக்காக தேவைப்படுற பணத்தை பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 15 வருஷத்தில் பெருசாக எந்த ரிட்டர்னும் வந்திருக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் இதனால தான் நடக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோட ரிஸ்க்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் கோலும் மேட்ச் ஆகாதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு லாஸ் ஆகிறது. அடுத்து, எப்போவுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோட ரிட்டர்னை சிஏஜிஆர் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்ம அந்த ப்ராடக்ட்டை இன்னொரு ப்ராடக்டோட ஈஸியாக கம்பேர் பண்ண முடியும். சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். இதை நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கூகுளில் சிஏஜிஆர் கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே நிறைய கால்குலேட்டர்ஸ் வரும். அதில் நீங்கள் ஈஸியாக சிஏஜிஆரை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 5 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு ஃபேமஸான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருந்தா இப்போ அதோட மதிப்பு 40 லட்சரூபா ஏறிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 5 வருஷத்தில் 40 லட்சரூபா விலை ஏறி இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே தோணுது. ஆனால் இப்போ அதை நம்ம சிஏஜிஆரில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஃப்ளாட்டோட விலை 1 கோடியே 20 லட்சரூபா. 5 வருஷத்தில் 40 லட்சரூபா விலை ஏறி இருக்கு. ஸோ 5 வருஷம் கழித்து அதோட மதிப்பு 1 கோடியே 60 லட்சரூபா. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஃப்ளாட்டை வாடகைக்கு விட்டால் 5 வருஷத்தில் நமக்கு 10 லட்சரூபா வாடகை கிடைக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட மொத்த மதிப்பு 1 கோடியே 70 லட்சரூபா. அந்த ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணதோட சிஏஜிஆர் 7.21%. இது இன்றைய தேதிக்கு ஃபேமஸான ஒரு பேங்க்கோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ லோ ரிஸ்க் ப்ராடக்டான பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டாலே 5 வருஷத்துக்கு நமக்கு 7% ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ராடக்ட். ஏன்னா அந்த ஃப்ளாட்டோட மதிப்பு குறையிறதுக்கு ரொம்ப அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ அதிக ரிஸ்க் எடுத்தும் நம்ம பேங்க் டெபாசிட்டில் கிடைக்கிற அதே ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டானு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடியே கோல்டு வாங்கியிருக்கணும், இப்போ அதோட மதிப்பு டபுள் ஆகிடுச்சுன்னு. இப்போது அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை சிஏஜிஆரில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 31 ஜூலை 2013 அன்னைக்கு சென்னையில் 22 கேரட் 1 கிராம் கோல்டோட ப்ரைஸ் 2691 ரூபா.
பத்து வருஷம் கழிச்சு 31st July 2023 அன்னைக்கு சென்னையில் அதே 22 கேரட் 1 கிராம் கோல்டோட ப்ரைஸ் 5,525 ரூபா. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் கோல்டோட சிஏஜிஆர் 7.46%. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட 10 வருஷத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ டபுள் ஆகும்னு சொன்னால் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கக்கூடாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட சிஏஜிஆர் எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டோட ரிஸ்க் அண்ட் ரிட்டர்னை பற்றி பார்த்தோம். அடுத்து ரொம்ப காமனான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரொம்ப காமனான பேங்க் ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேங்க் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்னா என்னென்னு. நம்ம எவ்வளோ டென்யூர்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க் நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க. அந்த டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஒரு பெனால்ட்டி கட்டி வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே வித்ரா பண்ணால் பேங்க் சொன்ன இன்ட்ரெஸ்ட்டை விட கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் ஒரு சின்ன ஃப்ரூட் ஷாப் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ஃப்ரூட் ஷாப் நல்லா பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃப்ரூட் ஷாப்போட ஓனர் வேற ஒரு லொக்கேஷனில் இன்னொரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிட்ருக்காரு. அந்த இன்னொரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ண அவருக்கு 10 லட்சரூபா தேவைன்னு வச்சுப்போம். இந்த பணத்தை அவரோட ப்ராஃபிட்டில் சேர்த்து வச்சு அவர் ஆரம்பிக்கணும்னா ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ அவருக்கு வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அவர் பேங்க்கில் போய் லோன் வாங்கலாம். ஆனால் இப்போ பேங்க்கில் அவருக்கு லோன் 10% இன்ட்ரெஸ்ட்டில் தராங்கன்னா அவர் வருஷம் 1 லட்சரூபா அந்த பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் லோன் டெனியர் முடியும் போது அவர் அந்த லோன் அமௌண்ட்டு மொத்தத்தையும் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அந்த ஓனர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட போயிட்டு, ஆளுக்கு 5 லட்சரூபா தாங்க, நான் உங்களை என்னோட கடையில் 20% பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன அர்த்தம்? அந்த கடையோட ஓனர் அவர் பிஸ்னஸை மொத்தம் 25 லட்சரூபாய்க்கு வேல்யூ பண்ணியிருக்காரு. அதனால தான் 20% பார்ட்னர்ஷிப்க்கு 5 லட்சரூபா சொல்கிறாரு. இப்போ அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அந்த கடையோட மதிப்பு 25 லட்சரூபாய்க்கு வர்த்தான்னு பார்ப்பாங்க. அடுத்து அந்த கடையோட ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்குமானு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட காம்படிஷன்ஸ்லாம் என்ன, சப்ளை செயின் என்ன, வேறு என்னெல்லாம் சிக்கல் வரலான்னு பார்ப்பாங்க. எல்லாமே சரியாக வந்துச்சுன்னா அப்போ தான் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு 20% பார்ட்னராக சேர்ந்துப்பாங்க. ஸோ இப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அந்த கடையில் பார்ட்னராக சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இனிமேல் அந்த 2 கடையிலேருந்து வர ப்ராஃபிட்ஸில் ஆளுக்கு 20% அந்த இன்வெஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் வேறு யாராவது அந்த 20% பார்ட்னர்ஷிப்பை 5 லட்சரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்க ரெடியாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட அந்த 20% பார்ட்னர்ஷிப்பை வித்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராஃபிட்டபிளாக வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ரிஸ்க் என்னென்னு பார்ப்போம். முதல்ல அந்த கடையிலிருந்து ப்ராஃபிட் வரணும். ரெண்டாவது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ரா பண்ணணும்னு நினைக்கும் போது வேற யாராவது அந்த 20% பார்ட்னர்ஷிப்பை 5 லட்சரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கணும். இது ரெண்டும் நடந்தால் தான் நமக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பெனியோட பார்ட் ஆஃப் த ஷேர்ஸை பப்ளிக்கில் சேலுக்கு விடுறது தான் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஃப்ரூட் ஷாப்புக்கு பதிலாக ரீசெண்டாக ஐபிஓக்கு வந்த எல்ஐசியை கன்சிடர் பண்ணலாம். எல்ஐசி கம்பெனியோட மதிப்பை கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு வேல்யூ பண்ணாங்க. அதில் 3.5%, அதாவது கிட்டத்தட்ட 21,000 கோடியை பப்ளிக்கு விற்கலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த 21,000 கோடியை 22 கோடி ஷேராக பிரித்து ஒரு ஷேரோட விலை 949 ரூபான்னு இனிஷியலாக விற்றாங்க. இப்போ அந்த ஷேரை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம வாங்கின ஷேரை எப்படி விற்கிறது? அந்த இடம் தான் ஷேர் மார்க்கெட். ஸோ நம்ம வாங்கின எல்ஐசி ஷேரை இன்னைக்கு வாங்க ரெடியாக இருக்கவங்க அவங்க ப்ரைஸை ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா விற்கலாம், இல்லைன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விற்கலாம். ஸோ நீங்கள் எல்ஐசி ஷேரை 949 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு அந்த ஷேரை விற்கணும்னா மார்க்கெட்டில் அதோட விலை 644 ரூபா. ஸோ நீங்கள் நஷ்டத்தில் தான் விற்கணும். அதனால தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஷேர்ஸ் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ராடக்ட். ஏன்னா அந்த ஷேரோட வேல்யூ டெய்லி ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப ஸ்லோவாலாம் வேல்யூ மாறாது. அதனால தான் ஷார்ட் டேர்மில் நமக்கு தேவைப்படுற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போடவே கூடாது. லாங் டேர்மாக மினிமம் ஒரு 5 வருஷமாவது உங்களுக்கு டைம் இருக்குது, 5 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த பணம் எதுக்குமே தேவையில்லை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த பணத்தை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரூட் ஷாப் எக்ஸாம்பிளில் ஒருவேளை அந்த ஃப்ரூட் ஷாப் எதிர்பார்த்த மாதிரி நல்லா ப்ராஃபிட்ஸ் வரலை, காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஷேர்ஸுக்கு இப்போ டிமாண்ட் இருக்காது. ஸோ டிமாண்ட் இல்லாததுனால அந்த ஷேர்ஸோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தத்தையும் இந்த ஃப்ரூட் ஷாப்பில் மட்டும் போட்டிருந்தால் நமக்கு லாஸ் ஆக நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால தான் எப்போவுமே நம்ம ஒரு ஷேரை மட்டும் வாங்கக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற அமௌண்ட்டை நிறையா கம்பெனி ஷேர்ஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அந்த டைவர்சிஃபிகேஷனை எப்படி பண்ணுறது? அதுக்கு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை பண்டில் பண்ணி ஒரே ஷேரை விற்கிறது. ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோட குரூப் வந்து எதர் அந்த ஃபண்டில் இருக்கிற கம்பெனிஸ்லாம் எந்த இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இருக்கும், இல்லைனா அந்த கம்பெனியோட சைஸை பேஸ் பண்ணி இருக்கும். இதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க வெறும் 50/50 இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணால் போதும்.
நிஃப்டி ஃபிஃப்டினா இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட ஷேர்ஸ் பண்டில். இந்த டாப் 50 கம்பெனிஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்க? அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவை வச்சு சூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரூட் ஷாப்போட வேல்யூ 25 லட்சம்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸோட வேல்யூவை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. ஆஸ் ஆன் July 31, 2023 நிஃப்டி 50ல இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ் இது தான். ஸோ இப்போ நீங்கள் 1000 ரூபா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் 141 ரூபா HDFC பேங்கோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸில் 99 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 27 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 1000 ரூபாயை இந்த டாப் 50 கம்பெனிஸில் அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு காமனாக வர பயம் என்ன? ஒருவேளை ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிடுமோ, நம்ம இன்வெஸ்ட் பண்ண மொத்த வேல்யூவும் 0 ஆகிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் லாங் டேர்மில் இந்த டாப் 50 கம்பெனிஸில் ஒரு சில கம்பெனியோட வேல்யூ 0 ஆனால் கூட மீதி கம்பெனிஸ்லாம் நமக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த டாப் 50 கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ் எல்லாமே 0 வேல்யூ ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஒருவேளை அப்படி டாப் 50 கம்பெனிஸோட வேல்யூஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரியில் வேறு சிவியரான பிரச்சனை ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நம்ம வருத்தப்பட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா அதை விட பெரிய பெரிய பிரச்சனை நடந்தால் மட்டும்தான் கண்ட்ரியில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸோட வேல்யூஸ் எல்லாமே 0 ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, அதுவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு மினிமம் 5 வருஷத்துக்காவது தேவையில்லை அப்படின்னா, வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டே டியூன்.